ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே ஏ ஜேர்னி த்ரூ அனதர் வேர்ல்டு எபிசோட் நைனு தான் உன எபிசோடெலாம் பார்க்கலனா மறக்காமல் பார்த்துருங்க ஏன்னா அப்போ தான் இந்த எபிசோட் புரியும் ஸோ அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம் அங்கே தாக்கமையும் கேட்குறான் ஆலனுக்கும் அலினாக்கோ இருக்கிற அப்பா அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு பர்சன் அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா ஆனால் சில் வந்து அங்கே எதுவுமே சொல்ல மாட்டேன்னா அதுலேயும் அவனுக்கு புரியுது அதாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சில் வந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு ஆனால் தாக்கமைக்கு இன்னமும் அங்கே ஒன்றுமே புரியல அதாவது இங்க ஒரு ஸ்டேச்சு இருக்குல்ல இந்த தான் அவர் இருப்பாரா ஆனா சில்லோட ரியாக்ஷனை வச்சு பார்த்தா எனக்கு வந்து அந்த தான் தெரியுது ஆனா எப்படி பார்த்தாலும் நான் இந்த உலகத்துக்கு அப்படியே வந்திருந்தா ஒரு மாதிரி இந்த பசங்க இல்லாம லோன்லியா ஃபீல் பண்ணிருப்பேன் அதுக்குள்ளே சில்ல வந்து சொல்றேன் டாடா கங்கராலேஷன் பா ஏன்னா நீ அபிஷியலா என்னோட ரீடைனரா மாறிட்டேன் இதை நான் எதிர்பார்த்ததுதான் எப்படியோ ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் நான் பிளான் பண்ண மாதிரியே நீ வந்து என்னோட ரீடைனரா மாறிட்டேன் ரீடைனரா இருக்கிறவங்களுக்கு ஒரு ரோலை கொடுப்பாங்க அந்த ரோலை கரெக்டா அவங்க பண்ணா ரீடைனரா மாற முடியும் அப்ப நீ சொல்றபடி பார்த்தா அது என்ன ஏதாச்சும் ஜாப் மாதிரியா ஜாப் என்னால சொல்ல முடியாது ஆனா அது வந்து ஒரு சிம்பிள் மாதிரிப்பா அதாவது விண்டோட சிம்பிள் எனக்கு நல்லாவே தெரியுது அதாவது நீ எதுக்கு இப்படி சொல்றேன்னு நீ தானே காட் ஆஃப் விண்ட் அதனால தானே இப்படி சொல்றேன் சரி இப்போ நான் வந்து என்னதான் பண்ணோம் இதுவா வளர்ப்போம் கல்வியும் நீ இது பண்ணனும் என்னது அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது இந்த மாதிரி இவன் ஒரு பசங்களை வளர்க்கறான்ல அதுக்கான ஒரு ரிலேட்டடான ஜாப் தான் போல ஆனா தாக்கமைக்கு இன்னமும் புரியல இண்டுக்கும் அதுக்கும் என்ன ரிலேட்டடு அப்புறம் தான் அங்க சில்ல சொல்றான் இந்த மாதிரி மரியா நூலா அவங்கள பத்தின ரிலேட்டடான ஜாப் தான் இது இதனால் செல் வந்து இன்னமும் கடுப்பாகுறான் இன்னோட ரீடைனருக்கு விண்ட் रिलेटेडா எந்த விதமான ஜாபும் கிடைக்கலனா மரியனோல அந்த கிரியேட்டர் கார்டு சொன்னனால நான் வந்து இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் அநியாயமா இருக்கு ஏன்னா நான் அத தாகம்ية தேடி கண்டுபிடிச்சேன் ஹேய் انا நீ வந்து என்ன தேடி கண்டுபிடிச்சியா நீ வந்து என்ன ஆக்சிடென்ட்டலா கொன்னல இதனால் ஆளு இன்னமும் சோகமாவறான் சரி விடு விடு எல்லாமே மரியனோலவோட டிசிஷன் தானே அதுவும் கரெக்ட் தான் சரி இந்த மாதிரி செல் நான் வந்து இப்ப என்ன பண்ணனும் அத சொல்ல முடியுமா நீ வந்து எப்பவும் இருக்கிற மாதிரி இல்ல நீ எப்பவும் பண்றதை இப்ப பண்ண அதுவே போதும் இந்த பசங்க கூட நீ இருக்கும்போதே உனக்கே தெரியாம நீ அந்த ரோலை புல்பில் பண்ணுவ ஆஹ் ஒன்னொரு ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன் தாக்குமி அதாவது காட் ஆஃப் ஃபயர் அவங்க வந்து உனக்கு சில பல கிஃப்ட் ஐட்டமையும் சென்ட் பண்ணிருக்காங்களா அது அவன் தொந்து பார்க்கறான் உள்ள அவ்வளவு கிஃப்ட் ஐட்டம் இருக்கு அடையா நான் எதிர்பார்க்கல அதாவது எவ்வளவு இவங்க சென்ட் பண்ணுவாங்கன்னு அதுவா நீ எடல்டியாக்கு போனல அங்க சில பல ஷாப்ல நீ புது புது டிஷஸையும் விட்ட அது வந்து பாப்புலர் ஆயிருக்கு அது வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் ஒரு ரிட்டனுக்கு தேங்க்யூ கிஃப்டா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு பிரெட் கடல போய் வந்து நீ வித்தியாச வித்தியாசமா செஞ்ச அது வந்து பயங்கரமா பாப்புலர் ஆச்சு அதுக்கப்புறம் சோயா சாஸும் பட்ரியும் வச்சு வேற லெவலான விஷயத்த செஞ்ச அந்த விஷயமும் வேற லெவல்ல தீயா போச்சு ஆமா ஆமா சோயா சாஸ் வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு அந்த சின்ன பசங்களும் சொல்றாங்க இது வரைக்கும் அந்த சிட்டில எவ்வளவு டிஷ் அவங்க மாத்தி கீத்திலாம் ட்ரை பண்ணாங்க இருந்தாலும் அவளைக்கும் வைரலாவும் நல்லா டேஸ்டியாவும் இருந்ததே இல்ல போல தான் அந்த சிட்டில அவளைக்கும் எந்த விதமான சேஞ்சஸும் மீல்ஸ்ல வரவே இல்லை ஆனா இப்போ நீ பண்ண விஷயத்தினால அது ரொம்ப மாறி இருக்கு தெரியுமா நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணல இதுக்கு என்ன இப்படி பாராட்டுறீங்க இல்ல இல்ல நான் நடக்கிற உண்மையை தான் சொல்றேன் அவங்க வந்து இந்த குக்கிங் தான் அவங்களோட வச்சிருக்காங்க அதுக்கும் மேல காட் ஆஃப் ஃபயருக்கு உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்கு தான் உன்னை சமன் பண்ணலாம் அப்படின்னு நினைந்தாரு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல மாதிரிட்டேன் காட் ஆஃப் ஃபயர் வந்து உனக்கு சில பல ஃபயர் ஸ்கில்லையும் தந்திருக்கா அப்படியா அப்பனா இதுதான ரியலான வேட்டை வாட்டர் மேஜிக்கும் மேஜிக்கும் சில மாஸ்டர் எதிர்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா ஃபயர் அது வந்து நல்ல மேஜிக்கா இருக்கும் ஃபயர் மேஜிக் வந்து உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா அப்படின்னு சில்லு வந்து கொஞ்சம் முறைக்க ஆரம்பிக்கிறான் சில் நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன் என்ன பசங்களா நம்ம வந்து போகலாமா இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு சிலும் அவங்க பயங்கரமா புலம்புறான் என்னால சொல்ல முடியல வந்து இந்த ரெண்டு சின்ன பசங்களோட அப்பா வந்து இப்ப என்ன பண்றாரு இருக்காரு நான் 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 என்னால சொல்ல முடியலையே என்ன பண்றது வந்து அந்த எப்படி சொல்றது இந்த மாதிரி அந்த வாட்டர் கார்டு வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாரு அதுவும் எல்டிடால அந்த பொண்ணை பிரெகனண்ட் ஆக்கிட்டு அப்படியே ஓடி போயிட்டாரு அத பத்தி அவருக்கு அவளைக்கும் எதுவும் தெரியல இப்ப வாட்டர் கார்டு நீங்க வந்து எங்க தான் இருக்கீங்க அங்க அதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு வாய்ஸும் வந்து என்னப்பா தனியா போலமின் இருக்க என்ன ஃபயர் கார்டு சேலமன் டி இவர நம்ம சேலமன் அப்படின்னு கூப்பிடலாம் என்ன அதுவே ஈஸியா இருக்கும் சரி நீங்க வந்து எப்போ வந்தீங்க அதுவா நாங்க ஸ்டார்டிங்லயே வந்துட்டோம் சரி இப்போ என்னதான் விஷயம் அந்த தாக்காயா அந்த பையனோட பேரு தாக்காயா தானே இல்ல இல்ல அந்த பையனோட பேரு தாக்கமி ஆ அவன் தான் அவனுக்கு நீங்க மேஜிக் பவரை கொடுத்தீங்கல அதனால அவன் ரொம்ப சந்தோஷமானா அப்படியா அப்படின்னா எனக்கு தெரியும் ஆல்ரெடி ஆல்ரெடி அவனுக்காக ஒரு ஸ்பெஷலான விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் என்ன விஷயம் அதை வந்து சொல்ல முடியுமா இல்ல இல்ல அதுக்கு வந்து நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்குற இருக்கும் என்னது வெயிட் பண்ணி பார்க்கணுமா ஏன்னா நீங்க இது வரைக்கும் அப்படி சொன்ன விஷயம்லாம் ஒரு மாதிரி ஃப்ளாப் ஆயிருக்கு அது வந்து நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அதனால தாக்கம் மிக்கி எந்த விதமான பிரச்சனையும் நீங்க கொடுக்கக்கூடாது இந்த சைடு பசங்களை காட்டுறாங்க பசங்களும் அந்த அனிமல்ஸ் கூட அவ்வளவு ஜாலியாக விளாட்றாங்க ஃபீட்டோ ஜூவல் வெயிட் பண்ணுங்க நானும் வரேன் ஆனா அதுங்க அப்படி ஓட ஆரம்பிக்குது இந்த சைடு அவன் போல்ட் கிட்ட கேக்குறான் அம்மா என்ன நீ வந்து பசங்க கூட விளாட்லையா இல்ல பிக் பிரதர் நான் வந்து போகல ஆனா அதுக்குள்ள மூஞ்சில அப்படியே தண்ணியை தூக்கி அடிக்கிறாங்க ஏ என்ன ஏன் மேலே தண்ணியை தூக்கி அடிக்கிறீங்களா இருங்க உங்க எல்லாரையுமே கடிச்சு கொதறேன் அவங்க அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க அவனோட வாட்டர் பவர் வச்சு அப்படி ஜாலியா அவங்கள விளாட வைக்கிறான் அண்ணா இன்னும் ஒரு வாட்டி பண்ணுங்க அது வந்து நல்லா இருக்கு அதே மாதிரி அவன் பண்றான் பசங்க திரும்ப திரும்பவும் கேக்குறாங்க ஆனா அதுக்குள்ள பின்னாடி ஏதோ ஒரு ஃபயர் ஏதோ ஒரு விஷயமோ சமன் ஆகுது என்னதுராது அப்படின்னு பார்த்தா ஒரு பயங்கரமான சிங்கமா இருக்கு அதை நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும் தான் தெரியுது வாட் ஆஃப் ஃபயர் அவங்க தான் இதை வந்து அனுப்பி இருக்காங்க ஆல்ரெடி சில்லோ சொல்லியிருப்பான் உனக்காக ஏதோ ஒரு விஷயத்தை அவரு சமன் பண்ண போறாருன்னு அதுதான் இது போல இந்த ஸ்கில்ல பார்த்தா இதோட பேரு ஸ்கார்லெட் லியோ அப்படின்னு போட்டிருக்கு ஆமா உன்னை வந்து அந்த காட் ஆஃப் அவங்க தானே அனுப்பியிருக்காங்க

ரெண்டாவது ஒரு நார்மலான சிங்க மாதிரி மாத்து அந்த பசங்களும் அப்படியே போய் சொல்றாங்க என்னோட பேரு எலினா என்னோட பேரு ஆலன் அதே மாதிரி அங்க தாக்கமே சொல்றான் உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்னோட பேரு தாக்கமி உனக்கு புரியுதா விக்டர் ஹே நீங்களா நீங்களா என்ன பண்ணுங்க நம்ம விக்டர் கூட ஒன்னா சேர்ந்து ஒன்னாவுங்க ஓகேவா இதுக்கப்புறம் அவங்க பால தூக்கி போட்டு வளராங்க அங்க ஆளை நோ தூக்கி போடுறான் இந்தா விக்டர் நீ போய் கொண்டு வா ஆனா அது பார்த்தா வேற ஒரு திசையில போய் வேற எங்க போகுது விக்டர் பால் வந்து இங்க இருக்கு நீ வந்து எங்க போற ஆனா அது வேற யாரையோ தூக்கி நோது அதை பார்த்து ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான் தூக்கி நோறத ஒரு பொண்ணு விக்டர் நீ என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்க ஒரு ஹியூமனை நீ சாப்பிட கூடாது ஆனா நல்லா பார்க்கும் போது தெரியுது அந்த ஹியூமன் ஒரு மாதிரி அன்கான்சியஸா இருக்காங்க நான் வந்து இந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட பேரு விவியன் அப்படின்னு தெரியுது ஆனா அது ஒரு டீமனா அதாவது ஒரு வேம் ஒலிம்பிய ரேசஸ் ஆயுது நான் வந்து யோசிச்சு பார்க்கல அதாவது எல்டிடால இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் எல்ஃப் டார்ஃப் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு ஆனா இப்பதான் முதல் முறையா இந்த டீமன் ரேசஸ்ல நான் ஒருத்தங்கள பார்க்கறேன் ஏய் விக்டர் நீ வந்து அடுத்த வாட்டி யாராச்சும் பாத்தனா இந்த மாதிரிலாம் நீ தூக்கி நடக்கூடாது இப்ப ஏதோ சாண்ட் இருக்கு அடுத்த வாட்டி அங்க சாண்ட் இல்லன்னா யோசிப்பாரு உங்களுக்கு அடிபட்டிருக்கும் அங்க அதுவும் ஒரு மாதிரி சோகம் நீ வந்து கவலைப்படாத நான் ஒண்ணு உன்னை திட்டல அடுத்த வாட்டி நீ அந்த மாதிரி பண்ண கூடாது அப்படின்னு சொல்றேன் அவ்வளவுதான் அதுக்கும் அங்கே அவ்வளோ சந்தோஷம் இந்த சைடு அவங்களும் அப்படியே டச் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு அப்படியே திரும்புது உடனே அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பேரை சொல்றாங்க அந்த பொண்ணுக்கும் அப்படியே பசி எடுக்குது போல அவ சொல்றேன் எனக்கு பசி எடுக்குது கவலைப்படாதீங்க நம்மளோட லஞ்ச ரெடி பண்ணலாம் இதுக்கப்புறம் அவங்க லஞ்ச ரெடி பண்றாங்க அந்த ரைஸ் அவங்க சாப்பிட அது அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்குது ஆனா அந்த பொண்ணுக்கு அப்படியே வாயில ஊத்துது இருந்தாங்க உங்களுக்காகவும் நாங்க வந்து ரெடி பண்ணிருக்கோம் இது உண்மையா இது எனக்கா ஆமா ஆமா இது உங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து இது பிடிக்குமான்னு தெரியல சாப்பிட்டு பாருங்க நான் அவன் ரொம்ப பசியா இருக்கா போல அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறான் இதை பாக்குற பசங்களும் அப்படி இமிடேட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பசங்களா பொறுமையா சாப்பிடுங்க எந்த விதமான அவசரமும் இல்ல சாப்பிடும் போதே அவன் கேட்கறான் ஆமா என்ன விஷயம் அதாவது எப்படி நான் அவ சாப்பிட்டுனே இருக்கா சரி சரி நீ வந்து சாப்பிட்டக்கு அப்புறமே அதை சொன்ன போதும் பரவாயில்ல நான் வந்து இன்னைக்கு நிறையவே சாப்பிட்டேன் ரொம்ப நன்றி எனக்கு இந்த சாப்பாடை கொடுத்ததுக்கு இங்கே இந்த பாட்டோன்னு முடியுது இதுக்கப்புறம் இன்னமும் பாட்டும் இருக்கு இதுக்கப்புறம் தான் அவ யாரு அவ என்ன அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு தெரியும் சோ அது உங்களோட ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும் அதை செக் அவுட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களை அங்கேயே சந்திக்கிறேன் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க அது வரைக்கும் சாயனரா